வணக்கம் நேயர்களே, இது உங்கள் தமிழ் பிஸ்னஸ் இன்ஃபோ. ஸோ இந்த பதிவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான வீட்டில் இருந்தே செய்யக்கூடிய, அதுவும் குறைந்த முதலீடு, அதாவது ஒரு 1000 ரூபாய் முதலீடு இருந்தால் போதும் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு தொழில் வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து அழகாக இந்த தொழிலை வந்து செய்யலாம். அதாவது வீட்டில் வந்து ஆண் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கலாம், பெண் வந்து வீட்டில் இருக்கலாம், ஆனால் அவங்க வந்து எக்கனாமிக்கலாக வீட்டுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த தொழிலை சூப்பராக செய்யலாம். பெண்கள் வந்து இது வீட்டில் ரெடி பண்ணி, ஆண்கள் இதை வெளியில் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ இந்த பொருளை வந்து தயாரிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. எந்த ஒரு மிஷினோ இல்லை பெரிய இடமோ தேவையில்லை, மிஷினே தேவையில்லை, வெறும் மோல்டு மட்டும் இருந்தால் போதும் இதை வந்து நம்ம தயாரிச்சிடலாம். அதே மாதிரி டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக டிமாண்ட் இருக்கிற ஒரு பொருள் இது, எப்போவுமே டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது, அதிக லாபம் தரக்கூடிய பொருளும் இது. இதை நீங்கள் கொண்டு போய் எங்கேயாவது விற்கிறீங்கன்னா இதை வேணும்னு கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க. ஓகே, இப்போ இது என்ன தொழில், இது எப்படி செய்யணும், இதில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னே ஒரு சின்ன ரெக்யூஸ்ட், என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இல்லை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் இருக்கிற ஒரு பட்டன் இருக்கிறது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் பட்டனை பேர் ஆகும், அதே மறந்து நம்ம கிளிக் பண்ணுங்கள். வாங்கி வீடியோ கிளப்போம். ஸோ கோயில்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஹிந்து கோயில்களில் பார்த்தீங்க, அதில் சர்ச்சில், இன்னும் தர்காவில் கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி விளக்குகளை வந்து ஏற்றி வைப்பாங்க. ஸோ முன்ன என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மண்ணால் செய்யப்பட்ட அந்த விளக்கு இதில் வந்து எண்ணெயை ஊற்றி அதில் திரி வச்சு பற்ற வைப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து ரெடிமேடாகவே இப்போ வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராசஸாக இருந்தது. இது வீட்டில் சிம்பிளாக வந்து பெண்களே வந்து செஞ்சு நல்லா இதை விற்று பணம் சம்பாதிக்கலாம், இதை மார்க்கெட் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் அடித்து இப்போ விற்கப்படுது. ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது பாருங்கள், நெய் விளக்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே இப்போ பார்த்திங்களா விற்றுட்டு இருக்காங்க. உங்களுக்கு கடைகள்லையும் கிடைக்கும், இந்த பூஜை பொருட்கள் விற்கிற கடைகள் நிறைய கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன விலைக்கு விற்கப்படுது பாருங்கள், 100 பீசஸ், 100 நெய்தீபம் அதில் இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும், அது பார்த்திங்கன்னா 499-500 ரூபாய்க்கு விற்கப்படுதுங்க. ஸோ இதை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம தயாரிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான இது. இப்போ தயாரிக்கிறதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல், என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நெய் தீபம் தயாரிக்கிறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், 2 ரா மெட்டீரியல், அப்புறம் ஒரு மோல்டு, அவ்வளோதான். அது பார்த்தீங்கன்னா வனஸ்பதி வெஜிடபிள் கீ அப்படின்னு சொல்லுவாங்க, வனஸ்பதி ஹோல்சேலில் நீங்கள் வாங்கிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காட்டன் விக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஷேப்லேயும் உங்களுக்கு இருக்கும், கலர் கலராகவும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு நாடா மாதிரியும் உங்களுக்கு குட்டி குட்டியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை திரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியும் கிடைக்கும், இந்த மாதிரி ஒயிட் கலர்லேயும் நீங்கள் இந்த மாதிரியும் கிடைக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும், பஞ்சு மாதிரி இருந்து ஒரு திரி மாதிரி இருக்கும் குட்டியாக. ஸோ இது ரா மெட்டீரியல், முக்கியமான ரா மெட்டீரியல். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோல்டு, அந்த ரவுண்டு கலர் ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு தீபம் கிடைக்கிற மாதிரி அதுக்காக மோல்டு வந்து இருக்கணும். இது வந்து சிலிக்கான் மோல்டு, இது வந்து உங்களுக்கு ஆன்லைனில் அமேசானில் கிடைக்கும். விலை பார்த்தீங்கன்னா 150-250 உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெய் தீபம் ரெடி ஆனதுக்கு அப்புறமே அதை வந்து பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து உங்களுக்கு பேக்கேஜிங் ஹோல்சேல் பண்ணுற இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பேக்கிங் மெட்டீரியல்ஸ் ஹோல்சேல் பண்ணுற இடத்துல, பிளாஸ்டிக் கடைகளில், ஹோல்சேல் கடைகளில் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3-4 ரூபாய் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இதை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து இமேஜ் மூலமாக காட்டுறேன், ஏன்னா டெமோ வீடியோ தேவையில்லை, பெரிய ப்ராசஸ் கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு அந்த மோல்டில் இந்த மாதிரி காட்டன் விக்ஸை ஒவ்வொரு மோல்டினுடைய ஹோல்லையும் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அத்திரி மாதிரி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விக்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வனஸ்பதி, அந்த வெஜிடபிள் கீயை பாயில் பண்ணி இந்த மாதிரி அந்த மோல்டில் போர் பண்ணுங்கள், ஊற்றுங்க. அந்த சின்ன சின்ன ஹோட்டலில் ஒவ்வொன்றா வந்து ஊற்றணும். ரொம்ப அந்த ஹோலே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன அளவாக தான் இருக்கும், உங்களுக்கு 2 ml அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஊற்றிட்டு, ஸோ இந்த மாதிரி விக்ஸை வந்து அந்த காட்டன் அத்திரியை வந்து கரெக்டாக நேராக இருக்கிற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, ஏன்னா காட்டன் விக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நெய்யை வந்து ஊற்றும் பொழுது அங்கிட்டு இங்கிட்டும் நகரும், அதை நேராக பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு காமன் நேரம் வந்து காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நெய் தீபம் அப்படிங்கிறது கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ், மோல்டில் ஊற்றி நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து காமன் நேரம் காய வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மோல்டு இந்த மாதிரி கிடைச்சிடும். பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளான ஒரு ப்ராசஸ்.
ஸோ இதை வந்து கோயில் பொருட்கள் விற்கிற கடைகளை நீங்கள் சப்ளை பண்ணலாம். ஏன்னா கோயிலுக்கு போகிறவங்க அந்த நெய்வேத்தியம் பண்ணுறவங்க இதை வந்து வேணான்னு சொல்ல மாட்டாங்க, இதை பார்த்தாலும் வாங்காமல் இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ண அந்த நெய்தீபத்தை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் அளவுகள் இருக்குது, 25 நெய்தீபம், 50 நெய்தீபம், 100 நெய்தீபம், அதுக்கேற்ற மாதிரி சைஸஸ்லாம் நீங்கள் கண்டெய்னர்ஸில் வாங்கி 25, 50, 100 அந்த மாதிரியான அளவுகளை நீங்கள் அடைச்சி உங்களுடைய பிராண்ட் நேம் அடித்து ஸ்டிக்கரை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இதில் வந்து கண்டெய்னர்லே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அந்த மாதிரி கண்டெய்னர்லேயே பிரிண்ட் பண்ணி ஃபஸ்ட் வாங்காமல் ஸ்டிக்கர்ஸை தனியாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி உங்களுடைய பிராண்ட் நேமு அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இதுக்கு வந்து ஜிஎஸ்டியோ வேறு எந்த லைசன்ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையில்லை. ஸோ உங்கள் பிராண்ட் நேமில் ஒரு ஸ்டிக்கர் தீபம் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கான லோகோலாம் சூப்பராக போட்டு இமேஜஸ்லாம் சூப்பராக போட்டு ஸ்டிக்கர்ஸ் ரெடி பண்ணி இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் ஒட்டி அதை நீங்கள் 25 தீபம் இருக்கிற கண்டெய்னர்ஸ், 50 தீபம் இருக்கிற கண்டெய்னர், 100 தீபம் இருக்கிற கண்டெய்னர்ஸில் ஒட்டி ஒவ்வொரு கண்டெய்னர் அளவு உங்களுக்கு மாறுபடும், அதனால் வந்து ஸ்டிக்கரோட சைஸ் மாறும். அப்படி இல்லைனா ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு அளவு 25 இல்லாட்டி 50 அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எங்கே நீங்கள் சப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில் பொருட்கள் அதாவதுனா பெரிய பெரிய கோயில்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு அந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கடைகளை நீங்கள் போய் சப்ளை பண்ணலாம், அவங்க ரீட்டைலர்ஸ். ஆனால் அவங்க வாங்கிட்டு வரக்கூடிய ஹோல்சேல் கடை இருக்கும், இது எல்லா ஊர்லேயும் பஜாரில் இருக்கும், அங்கே நீங்கள் டைரெக்டாக சப்ளை பண்ணிடலாம். ஆனால் என்னோட சஜஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஹோல்சேல் கடைகளில் போகாமல் ரீட்டைல் கடைகளுக்கு நீங்கள் வந்து சப்ளை பண்ணலாம், உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அதில். ஸோ ப்ராசஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், இதுக்கு எந்த மிஷினோ எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து அந்த வனஸ்பதியை வாங்கி ஹீட் பண்ணி மோல்டில் ஊற்றி காய வச்சு பேக் பண்ணி சேல் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இதை வந்து வீட்டில் இருந்து செய்கிற மாதிரி ஏதோ பிஸ்னஸ் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, முக்கியமாக லேடிஸ், அவங்களுக்கு வந்து இது ஆப்டான ஒரு பிஸ்னஸ், அவங்க ரெடி பண்ணலாம். வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க வந்து வேற ஒரு தொழில் பார்த்தாலும் வேற ஒரு பிஸ்னஸ் பார்த்தாலும் சும்மா இருக்கிற டைமில் பார்ட் டைமாக இதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதே மாதிரி முதலீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி உங்களுக்கு, சரிங்களா? ஆரம்பத்தில் ஒரு 1000 ரூபாய் முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணி அதை மார்க்கெட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ராஃபிட்டும் உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ செய்கிறதுக்கோ எந்த லைசன்ஸும் நீங்கள் எடுக்க தேவையில்லை. நீங்கள் வந்து பெருசாக மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் பண்ணும்பொழுது ஒரு கம்பெனி நேம் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு ஜிஎஸ்டியை வாங்கிட்டு நீங்கள் பண்ணலாம். பட் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த தொழில் தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் நம்பர். அப்படி இருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன யாருக்காவது இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு யூனிக் அண்ட் சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.